வாழ்க்கையில் எந்த ஒரு பாராட்டு கிடைச்சாலும் எங்கள் அப்பா அம்மாவை தான் சேரும், எனக்கு சேராது. இந்த படத்துக்கு கிடைக்கிற பாராட்டு ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் சேரும், அது எனக்கு சேராது சேராது. இந்த படத்துக்கு வேறு ஏதாவது பேர் வச்சிருந்தா இந்த எமோஷன் நீங்கள் க்ரியேட் ஆகிருக்காது. அது வேலைக்காரனுங்கிற பேர்னால மட்டும்தான் இந்த எமோஷன். இங்கே என்ன பாராட்டினது எல்லாமே, ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க, சார் நான் வேலைக்காரன்களை பற்றி படம் எடுக்கிறேன், தீம் நல்லா செலவு பண்ணலாம் போல இருக்கே, மாசான விஷயமாச்சு, ஒரு நடிகர் வராரு வேலைக்காரங்களை பற்றி உடனே எல்லாமே எனக்கு கிடைச்ச எல்லா மரியாதையுமே அது ஒவ்வொரு வேலைக்காரர்களுக்கும் கிடைச்ச மரியாதை தான். இந்த படத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குமோன்னு நீங்கள் நினைக்க காரணம் கூட அது வேலைக்காரர்களை பற்றிய படங்கள்னால தான், ஒரே காரணம் தான், வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. சாதாரணமாக அதாவது வியட்நாம் வீடில் வந்து சிவாஜி சார் சொல்லுவார், ஏன்டா முருகான் பேர் வச்சுட்டு அவனுக்கு திட்டம் உள்ளேடான்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த படத்தை திட்ட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வேலைக்காரர்கள், ஒரு யூரின் போகக்கூடாதுன்னு செவத்தில் கடவுள் படம் வரவஞ்சு வைப்பாங்க. ஏன்னா அது வேலைக்கா அது அந்த வேலைக்காரன்னு பேர் வச்சுப்பே நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா உங்களை பற்றின கதை இது, அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். ஈஸியாக வந்து சோம்பேறியாக வாழ்ந்துடலாம், திருடி வாழ்ந்துடலாம், பொய் சொல்லி வாழ்ந்துடலாம், பிச்சை எடுத்து வாழ்ந்துடலாம், ஆனால் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் இந்த படம் சமர்ப்பணம். எனக்கு சொந்த பந்தம் வேண்டாம், தாய் தந்தையுடைய சப்போர்ட் வேண்டாம், எதுவுமே இல்லை, சரி ஓகே இல்லை, சொந்தக்காரங்க ரெக்கமெண்டேஷன் பணம் சொத்து எதுவுமே வேணாம், இல்லாட்டியும் நான் பொழைப்பேன், ஏன்னா உழைப்பு இருக்கு எனக்கு, அதை வச்சு நான் பொழைப்பேன்னு நம்பியிருக்கிற ஒவ்வொரு ஜனத்து நடுவில் அந்த உழைப்பு கூட என்னை காப்பாற்றலன்னா நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் வேலைக்காரன். என் உழைப்புக்கு தகுந்த கூலி வந்தே ஆகணும், அது வரா வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலைக்காரன். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வந்து பதில்களை சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த எல்லா மரியாதையுமே முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தீம் எடுத்துக்கிட்டோம், நிறைய உழைப்பு இருக்குன்னு தெரியும், எல்லாம் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரியணும். எல்லார்கிட்டையும் நான் கதை சொல்லி வேலை வாங்கினேன், கதை சொல்லி வேலை வாங்கி ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் ரிக்வஸ்ட் பண்ணேன், உங்கள் ஒரு உழைப்பால் எங்கள் எல்லார் உழைப்புக்கும் மரியாதை ஈஸியாக கிடைக்கும், அதனால் கொஞ்சம் உங்ககிட்ட நான் பெஸ்ட்டாக எதிர்பார்க்குறேன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ண ஒரே ஆள் அனிருத். அது தெரியும் நினைக்கிறேன், எங்கள் எல்லாருடைய உழைப்பும் பின்னாடி தான் தெரிய போகுது, இந்த க்ரௌட் புல்லராக வரப்போகிறது உங்கள் மியூசிக் மட்டும்தான், அந்த உழைப்புக்கு மரியாதை பண்ண போகிறது உங்கள் மியூசிக் மட்டும்தான். முதல் ஷோ இன்னைக்கு தெரியுது 50% எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் வருவாங்க, வெறும் கருத்தவெல்லாம் கழிஞ்சா ஒரு பாட்டுக்காக, அது நல்லா தெரியும். எங்கள் அத்தனை பேர் உழைப்புக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுத்தது, தேங்க்யூ அனி, யூ ப்ரூவ்ட் பெட்டர் தென் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாங். ஒவ்வொரு சாங்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்யூ அனி. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, அது இன்னும் உங்கள் மனசில் ஏறிச்சான்னு தெரியல, அது ஏற ஏற ஒரு மந்திரம், அது அந்த பாட்டு ஒரு மந்திரம், அந்த பாட்டு தான் படத்தோட சோல், அந்த பாட்டு தான் படத்தை வந்து ஒரு ஒரு எல்லா வெளியே சொன்ன மாதிரி ஒரு உலகத்துக்கே சேர்க்க போகிற ஒரு பாட்டு அது. தேங்க்யூ அனி, தேங்க்யூ, தேங்க்யூ அகெயின் அண்ட் அகெயின் ஆஸ் யூ டோல். அந்த லிரிசிஸ்ட் ஒவ்வொருத்தருக்குமே, அந்த பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு லிரிசிஸ்ட், விவேகா சார் என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் மாதிரி, என்னுடைய சம்திங் சம்திங் படத்தில் வந்து என் கூட இருக்காரு, தேங்க்ஸ், என்னுடைய எல்லா படிகள்லையும் என் கூட இருக்குது, தேங்க்ஸ். புதுசாக கார்கி பர்சனலாக அவருடைய லைஃப் பற்றின விஷன் பற்றி நான் அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், நாம் தான் ஃப்யூச்சர்னு பேசியிருக்கேன், எனக்கு அவரோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. விவேக் புது என்ட்ரி, நான் அவரோட அடியே அழகே அழகே அடி அந்த பாட்டுடைய ஃபேன் நான், அங்கே மெடலே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய டீம், தேங்க்ஸ் ஃபார் த மியூசிக்கல் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒவ்வொரு மியூசிக் பின் எடுக்க கீபோர்ட் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹேவிங் செட் தட், தனி ஒருவன் எனக்கு இந்த யார் பார்த்துட்டு கேட்டிருக்க எல்லாருக்குமே என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க, நான் உங்களில் ஒருத்தன், உங்கள் கதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், தனி ஒருவன், நீங்கள் கேட்க நினச்ச கேள்வியில் கேட்டிருக்கேன், இன்னும் நீங்கள் கொடுத்த கதையத்தோட இன்னும் பலமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டிருக்கோம் அழுத்தமாக வேலைக்காரனில். அதனால் இந்த படம் வந்து ஒரு ஷேரிங், ஒரு அழகான ஒரு கம்யூனிகேஷன், பப்ளிக் உள்ளுக்கு இருக்கிற எமோஷனை ரொம்ப பேஸான ஒரு விஷயத்தை அழகாக டச் பண்ணியிருக்கோம். தனி ஒருவன் என்னை வந்து அதாவது லைஃப்பை நான் அனுபவிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு பப்ளிக் பாராட்டு, அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அதெல்லாம் தாண்டி நான் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு பிளெஸிங் மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தங்க வருவாங்க கார்ல ஏறியா ஃபேமிலி உட்காந்துருப்பாங்க, சார் ஒரே செகண்ட் சார், சார் 4 வருஷம் எடுத்துக்கோங்க, 5 வருஷம் எடுத்துக்கோங்க, ஆனால் தனி ஒரு மாதிரி படம் பண்ணுங்க சார், இல்லைனா படமே பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒவ்வொருத்தருமே இந்த பப்ளிக்கில் இருந்த ஒவ்வொருத்தருமே தான் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் நல்ல படம் பண்ணுங்கிற ஒரு தெம்பையும்
இன்னும் அதாவது தனியுடன் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா புரியுமா புரியுமான்னு. மக்கள்லாம் வேற லெவல்னு மனசில் திடமாக நம்பி பண்ண. ஆனால் அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டும் நடக்குது, வெள்ளத்தில் வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க. மக்களுடைய ஈடுபாடும் அறிவும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நம்மெல்லாம் நினச்சி பார்க்காத எந்த ஒரு இயக்குநராவது எடுத்துகிட்டு போனால் வெள்ளத்தில் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி, ஊரே வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி, ஜல்லிக்கட்டுக்காக ஊரே வந்து தேங்கின மாதிரி யாராவது யோசிச்சுக்க முடியுமா? ஏனால் மனுஷ மக்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மக்கள் சக்தி சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த நம்பிக்கை நான் தனியொருவன் செய்ததுக்கு அப்புறமா அதில் தனி ஒருத்தனை நம்பி நான் பண்ணேன், தனி ஒருத்தன் எதுவும் சாதிக்க முடியும். அது ஏன்னா அந்த யூத் ஜென்ரேஷனில் நடந்துட்டுருக்க அந்த கரண்ட், அந்த ஸ்பிரிட் இருந்துச்சு. நான் கண்டுபிடி நான் பார்த்தேன், அதை பார்த்து நம்பி பண்ணேன், வெறும் நம்பிக்கையின் பேரில் பண்ணேன். அதுக்கப்புறமா நீ நம்புறது கொஞ்சம்டா, நாங்கள் யாருன்னு சொல்லி வெள்ளத்தின் போதும் சரி ஜல்லிக்கட்டின் போதும் சரி காமிச்சு அந்த ஸ்பிரிட்டை நான் இன்னும் தைரியமாக கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து அந்த தனி ஒருவன் மக்கள் கொடுத்த ஒரு வெற்றியினால் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் வந்து இந்த 24 AM ப்ரொடக்ஷன். அதில் எந்த அளவுக்கும் எனக்கு இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நான் எதிர்பார்க்க முடியாது. இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நான் மொத்த உழைப்புக்கும் தனியொருவனுடைய மொத்த உழைப்புக்கும் எனக்கு கிடைச்ச அற்புதமான கிஃப்ட் 24 AM ஆர்டி ராஜா சார். இதை விட ஒரு இயக்குனர் சந்தோஷமாக படம் பண்ண முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை நான் சத்தியமாக நல்லா பயன்படுத்துவேன். வேலைக்காரன் டைட்டில் வச்சுட்டு அத்தனை பேருடைய அந்த ஒரு ஸ்பிரிட்டுக்கும் எமோஷனுக்கும் உங்கள் வாழ்க்கை முறைக்கும் நான் இந்த படத்தில் மரியாதையை சொல்லுவேன் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். எந்த துளி அளவு கூட நீங்கள் கொடுத்த வெற்றியை நான் கொஞ்சம் கூட வந்து அது வந்து உடைச்சதுக்கப்புறம் தெம்பாக சொல்கிற தைரியம் இது. தெம்பாக சொல்கிற வார்த்தை ஒரு எல்லளவும் என் டீம் வந்து என்னோட சேர்ந்து அவ்வளோ நியாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு படம் வந்து அமையும். ராம்ஜி சார் என்னுடைய 2வது படம் பண்ணிவிட்டு 3வது படமும் நான் புக் பண்ணிட்டேன் வர அந்த மாதிரி என் கூடவே இருக்கிற ஒரு பிரதர் அவங்க. முத்துராஜ் சார் பார்த்ததே தெரியும் எல்லாமே என்னுடைய கனவுக்கு இங்கே வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க. முத்துராஜ் சார் தேங்க்யூ. தம்பிராமைய அண்ணன் சித்தப்பான்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்க எல்லாருக்குமே இதுக்கு வேறே மேடை உண்டு, எல்லோரும் பற்றியும் தனித்தனியாக பேசுவேன். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் எல்லாம் 24 AM டீம் ராஜா சார் பின்னாடி இருந்து இங்கே நடத்துறது என்னெல்லாம் எதுவுமே எனக்கு எந்த கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாமே அட்வான்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீம் 24 AM பின்னாடி இது நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து தேங்க்யூ. நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கோம் நின்று யோசிக்க முடியாமல் இருக்கும். அதனால் பல தவறுகள் நடக்குது. இருந்தாலும் நின்று யோசிக்க முடியாது. ஒருத்தர் நின்று யோசிக்கிறான் இந்த படத்தில், நம்ம எல்லாருக்காகவும் ஒருத்தன் யோசிக்கிறான். அதனால் ஒரு விஷயம் மட்டும்தான், 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் முக்கியமாக நினச்சி வெறும் சிரிக்கணும், படம்னா காமெடி தான், படம்னா அதெல்லாம் கிடையாது. சினிமாவை விட ஒரு சிறந்த மீடியம் உலகத்திலேயே கிடையாது. நமக்காக பேசக்கூடிய மீடியம் யார் சொன்னா? சினிமாக்காரன் அரசியல் வரக்கூடாது, சினிமாக்காரன் வந்து சமூகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு. சினிமாக்காரனுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு, அதிக தகுதி உண்டு. இன்னைக்கு மக்கள் சமூகத்தில் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவன் 2 துறைக்கு தான் அதிகமாக போகிறான். ஒன்று அரசியல், ஒன்று சினிமா. உணர்வு அதிகமாக இருக்கிற அத்தனை பேரும் இயக்குநர்களாக மாறி உட்காந்துட்ருக்காங்க. உணர்வு பொட்டலமா? அவன் பேசாம மாதிரி யார் பேசுவா? இன்னைக்கு கருப்பழனி அப்பன் சொன்னார், டே சினிமா எடுக்கிட்டு செத்தாட போகிறான், சினிமா எடுக்காதுன்னு சொல்கிறார். அந்தளவுக்கு தன் துறையை கூட 2ம்பட்சமாக வச்சு உணர்வான இருக்காங்க கருப்பழனி அப்பன் என் தக இயக்குனர். சந்தோஷமாக இருக்குது, சினிமா தள்ளி வச்ச பரவாயில்ல, ஆனால் நான் உணர்வான நிற்கிறாங்க. தன் துறையை தள்ளி வைக்கக்கூடிய அவ்வளோ தைரியம் உள்ள யார் இங்கே இருக்கா? எந்த துறையில் இருக்காங்க சொல்லுங்கள். எங்கள் சினிமாவில் இருக்காங்க. நான் சினிமாக்காரன், பெருமையாக சொல்லக்கூடிய சினிமாக்காரன் நான். அந்த உணர்வு இருக்கிற ஒவ்வொரு சினிமாக்காரனுக்கும் சமூகத்துக்குள்ள அவ்வளோ அக்கறை இருக்குது. அந்த அக்கறையை மிக மிக முழு மூச்சோடு ரொம்ப அழகாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சின்ன இது, உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னெலாம் யோசிக்காதீங்க. 22ம் தேதி வரைக்கும் நம்மெல்லாம் நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்களும் கேள்வி கேட்பீங்க. அது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருங்க. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கூட சேர்ந்து ஒரு அழுத்தமான ஒரு பதிவும் வேலைக்காரன் வருது. ரொம்ப திருப்தியாக இருக்குது. எல்லாமே சாத்தியம் இந்த ஹோல் டீமால். மீண்டும் மீண்டும் நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. In and out cinema. subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.